ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் கூடுதலாக உங்களுடைய ராசியின் அம்சப்படியும் நீங்கள் வந்து இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். ராசியின் அம்சத்தில் செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசிகள் மேஷமும் விருச்சிகமும், ஸோ இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுக்காத ஒரு மாதமாக அமையுது. அதே சமயத்தில் ரொம்ப நல்ல மாதம் அப்படிங்கிற ப்ராமிஸ் நான் பண்ண மாட்டேன். சுமாரான மாதமாக இது கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கொடுத்துறாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்கன்னா, தயவுசெய்து அந்த ஒரு எண்ணங்களுக்கும் சோர்வுகளுக்கும் மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு சுமாரான ஒரு காலகட்டம்ங்கிறது வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்திற்கான ஒரு முதல் படியாக அமையும் அது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அவசியம் சோர்ந்து போய் ஓரமாக உட்காந்துடாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நிச்சயம் வந்து அது உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி ஒரு நல்ல துவக்கமாக உங்களுக்கு அமையும். ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கும் சரி, ஒரு விஷயத்தை இனாகிரேட் பண்ணுறதுக்கு பண வரவுக்கான ஒரு நாளாகவுமே இந்த 3ஆம் தேதி உங்களுக்கு அமையுது. பிரார்த்தனை பலம் கூடிய நாளாகவும் அது இருக்குது. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். ஒரே தேதி தான், ஆனால் இந்த 3 விஷயங்களுக்குமே நீங்கள் கடைபிடிக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை பலத்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கலாம், அது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். புதிய விஷயத்தை துவங்கலாம், அது உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். அதே 3ஆம் தேதி உங்களுக்கு பண வரவும் கிடைக்கும், இது மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி உங்களுக்கான சுப தினம், அதுதான் உங்களுக்கான முகூர்த்த நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுப தினமாக அது அமையுது. இந்த தேதிகளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களை செய்யலாம். 9ஆம் தேதி இந்த 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பண வரவுக்கான நாளாக அது அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஏதேனும் நிலுவைத் தொகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே போய் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இந்த தேதியில் எனக்கு பணம் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நிலுவைத் தொகையை உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக இந்த தேதியில் வந்து சேர்ந்துடும். மேற்கொண்டு ஒரு சில பேருக்கு பொருட்களாக கூட கிடைக்கும். இது வந்து பண வரவாக மட்டும்தான் கிடைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது, பொருளாக கூட ஒரு சில பேர் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான ஒரு நல்ல வைப்ரேஷன் மிக்க ஒரு நாள். இதே 12ஆம் தேதி நீங்கள் குடும்பத்தோடு சென்று ஆலய வழிபாடு கூட பண்ணலாம். ஒரு நல்ல நாளாக அது நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய வைப்ரேட்டிவான டேயாக அது இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வரக்கூடிய 12ஆம் தேதியில் நீங்கள் புதிய விஷயத்தையும் துவக்கலாம், தெய்வ வழிபாட்டுக்கும் ஃபேமிலியோடு சென்று வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான சுபதினம். ஒரு நல்ல ஒரு முயற்சியை துவங்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கான ரிசல்ட்டு இந்த மாத கடைசிக்குள்ளாரையே கிடைக்கும். வரக்கூடிய மாதங்கள்லையும் அது கண்டினியூ ஆகும். இந்த 21st துவங்கிறது நான் சொல்கிறேன். இந்த மாதத்திலேயே வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது 23, 21ஆம் தேதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான அல்லது தெய்வ தரிசனத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ இந்த இடத்துக்கு போகணும்னு நான் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன், என்னால் போக முடியல, நீங்கள் போக முடியுமான்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு
கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படும். இது வந்து இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்கு முன்னாடியே அது வரும். அது மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அது பெரிய அனுகூலமாக உங்களுக்கு அமைய போகுது. நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 27ஆம் தேதி அதற்கான ஒரு வைப்ரேட்டிவான டேயாக வருது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு போய் ஒரு விஷயத்தை சென்று பார்த்து வரும் பொழுது அது உங்களுக்கு நிறைய சுப செய்திகளையும் அனுகூலங்களையும் உண்டு பண்ணும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த இடத்துக்கு போய் போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கான நல்ல செய்திகள் கிடைக்கும், அந்த பிரயாணத்திலேயே கிடைக்கும். அல்லது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமைவது, நீங்கள் வாங்கி வச்சிருந்த சொத்து வந்து பல மடங்கு அதனுடைய வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது, அல்லது இவ்வளோ நாள் உங்களுக்கு வராத ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிற தகவல்கள் வருவது, இதெல்லாம் வந்து இந்த பிரயாண சமயத்திலோ அல்லது அந்த பிரயாணத்தை முடிக்கும்போதோ உங்களுக்கு கிடைக்கும். 25ஆம் தேதி ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலமிக்க ஒரு நாளாக அது அமைது. இந்த தேதியிலையும் உங்களுக்கான ஒரு நல்ல முயற்சிகளும், குடும்பத்தோடு சென்று ஒரு குலதெய்வ வழிபாடையும் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நாளாக இந்த 25ஆம் தேதி அமையுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிதாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத எதுவுமே நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு ஒரு பொருட்களாக வாங்குவது, ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு சீட்டு திட்டத்தில் போய் சேருவது, இதெல்லாம் எதுவும் செய்திடாதீங்க. வரக்கூடிய மாதங்களில் தான் அது பலன் தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான மாதம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கையிருப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய மாதங்களில் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு பழகிட்டாங்க, நல்லபடியாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைய போகுது. அதே சமயத்தில் இப்போவே இந்த மாதத்திலேயே நீங்கள் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானமாக ரொம்ப பிளான் பண்ணி முடிவெடுங்க. அந்த சேரக்கூடிய டேட்டா வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாத கடைசிலேயோ வரக்கூடிய மாதத்தின் முதல் வாரத்திலேயோ நீங்கள் அதை வச்சுக்கும் போது அது பெரிய அனுகூலமாக உங்களுக்கு அமையும். இந்த மாதத்திலே அதை பண்ணும்போது என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அது வந்து உங்களை கவுத்து விட்டுரும். அங்கே போகிற இடத்துல உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காமலோ அல்லது அவங்க பேசின சம்பளத்தை கொடுக்காம ஒரு தன்மையோ அது மாதிரியெல்லாம் ஒரு குழப்பங்களுக்கு காரணமாக அது அமைஞ்சிடும். அதனால தான் நான் கொஞ்சம் நிதானித்து அதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வந்து ஒரு சுமாரான மாதம்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி நிறுத்தணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே சரியாக போகலை, நான் க்ளோஸ் பண்ணிடலாமா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவான சிந்தனையில் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதத்தில் அதை எதுவும் செய்திடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமைய போகுது. அது உங்களுக்கு நிச்சயம் வந்து கை கொடுக்க போகுது, உங்களை அடுத்த நிலைக்கு அது வந்து உயர்த்த போகுது. அதனால் அமைதியாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே மெயின்டைன் மட்டும் பண்ணிவிடுவாங்க, பேலன்ஸ் மட்டும் பண்ணிவிடுவாங்க. வரக்கூடிய மாதங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும். இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள் டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல் நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா, உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர்
இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.